பண்ணிவிட்டு கொஞ்சம் ஓரமா நின்னு சார், கொஞ்சம் ஓரமா நின்னு வந்து ரெண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடந்தது. ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் வந்து முன்னணி தலைவர் வந்து பார்த்தாங்க, பேசினாங்க. இன்றைக்கி எங்கள் கும்பகோணத்தில் வந்து உயர்மட்ட குழு கூட்டம் இருக்குது, அதிலையும் கலந்து ஆலோசிக்கணும். ஏன்னா நானே முடிவெடுக்கிறது இல்லை. அது அரசியல் நிலவரம் என்ன, எப்படி இருக்கும் தேர்தல், மக்கள் என்ன சிந்திக்கிறாங்க, இதையும் நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த முடிவை ஒரு சிறந்த முடிவாக எடுக்கணும். நான் இம்முறை எந்த இதுலையும் ஒரு தவறு நடக்காமல் எடுத்த முடிவு வெற்றி முடிவாக இருக்க வேண்டும்னு நினைக்கிறோம். அதனால் பொறுமையாக இருக்கிறோம். நாங்கள் விஜயதாமி எம்எல்ஏ வந்து காங்கிரஸாகவே இருந்துட்டாங்க, திடீர்னு பார்த்தா இன்றைக்கி வந்து பிஜேபிக்கு மாறிடுறாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? நான் எப்படி பார்க்கலங்க, அவங்க வந்து இப்போ சேர்ந்ததுக்கு அவங்க கருத்து எதுக்காக சேர்ந்தாங்க அவங்களுக்கு தெரியாது. ஏதோ சில காரணம் இருக்குது, அதனால் போய் சேர்ந்துருக்கேன் அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்கள கேட்க வேண்டிய கேள்வி அது இல்லையா? அதெல்லாம் நாங்கள் வந்து வேறுமா, நாங்கள் வந்து எல்லாம் முடியும் போது சொல்லுவோம், முடியாத முன்னாடி சொல்ல வேண்டாம். இப்போ உயர்மட்ட குழுவிலைக்கு கூட போகிறீங்க சார், என்ன மாதிரியான முடிவு? என்னுடைய அவங்க என்ன பேசுனாங்க, ஏற்கனவே ரெண்டு தடவை பேசியிருக்காங்க. அவங்க என்ன பேசுனாங்க, எதை நோக்கி நம்ம பயணிக்கணும், நம்ம 2026 முக்கியத்துவம் கொடுக்கணும்னு ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம். ஆனால் இந்த பாராளுமன்ற தேர்தல் நம்ம பங்கீடு எப்படி இருக்கணுன்றதை மறுபடியும் ஒரு தடவை கலந்து ஆலோசித்த பிறகு இந்த முடிவு எடுக்கப்படும். தேசிய நீரோட்டத்தில் கலக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது? தேசிய நீரோட்டத்தில் தான் எல்லாருமே இருக்குமே. இல்லை நான் வந்து அவ்வளோ தூரம் அறிவு இல்லாமையா இருக்கேன். நான் சொல்லுங்க, தேசிய நீரோட்டம் எனக்கு தெரியாதா? எனக்கு நான் நீர் நதி நீரை பற்றியே பேசிட்டு இருக்கோம், அரசியல் தானே பேசிட்டு இருக்கீங்க. அல்லது இப்போ சொல்லிட்டேனே, எல்லா முடிவுகள் இருந்தாலும் என்ன ஒரு முடிவாக இருந்தாலும் நான் வந்து உயர்மட்ட குழுவில் பேசிட்டு நான் முடிவெடுப்போம். ஏற்கனவே நான் வந்து பாராட்டினாலும், ஏற்கனவே வந்து மோடி அவர்கள் வெளிநாடுகள் செல்லும்போது அவர் வந்து ஒரு மரியாதையும் மதிப்பும் நல்ல கூடியிருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதை வச்சு எல்லா பல பேர் நான் என்டிஏ கூட பயந்துருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன முடிவு எடுத்துருக்கோம், குழந்தை ஆலோசித்து நல்ல முடிவு எடுக்கலாம்னு முடிவு எடுத்துட்டுருக்கேன். அமைஞ்ச பிறகு அதை பற்றி பேசுவோமே. தனித்துவமா நிற்க வேண்டியதுக்கு அவசியத்தை கட்டாயத்தையும் வலியுறுத்த வேண்டிய சூழ்நிலை நம்ம இருக்கணும். அதான் சார், அந்த தனித்துவம் போகாமல் இருப்பதற்கு எப்படி தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அந்தந்த கட்சி எடுக்க வேண்டிய முடிவு அது. ரொம்ப நன்றி.